சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப்போம் அளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். பமானஹீனோ புவி வைர ராகவோ குரு சமானயாதா விஃபலாஸ்ததங்க்ரி சேவயா சமானு க்ருண்ஹாதி க்ருபாவலோகனை சுபைஹி சமானமே யஜ்ஞமஸௌ கரோதி மாமபி. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், சமானஹீனக இணை இல்லாதவர் புவி பூமியிலே வீரராகவோ குரு மதுராந்தகம் வீரராகவாச்சாரியர் என்கிற குரு அவருடைய திருவடியிலே பணிவிடையாலே ததங்கி சேவையா சமாயா அந்த பணிவிடையாலே கழிந்த வருஷங்கள் வீண் போகவில்லை. ந விபலாக அவர் என்னை மங்களமான கருணை பார்வைகளாலே அனுகிரகிக்கிறார். சக மாம் அவலோகனேகி அனுகிரகி அதனாலே அதன் விளைவாக அவருடைய அனுகிரகத்தின் பலத்தினாலே பிரமாணங்களோடு பிரமேயத்தை, பிரமேயம் என்றால் அறிய வேண்டிய விஷயம், அதை பிரமாணங்களோடு சான்றுகளோடு கூட அறிந்தவனாக மாமபி அசௌ கரோதி என்னையும் பண்ணுகிறார். இவர் என்னை கூட அறிவுள்ளவனாக ஆக்கிவிடுகிறார் இந்த ஆச்சாரியர் என்று அர்த்தம். வழக்கம் போல இந்த புதிய ஸ்லோகத்திலே மூன்று அம்சங்களை கவனிக்கலாம். அது தவிர நாலாவது இதனுடைய விருத்தம் புதிதாக இருக்கிறது என்பது சமானஹீனோ புவி வீர ராகவோ என்று நிறுத்திவிட்டால் இது பிரசித்தமான விருத்தம். அதற்கு மேலே இரண்டு எழுத்து குரு என்று இருக்கிறது. ஆகையாலே இது ஒரு விருத்தத்திலே அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு வரியும் சமா என்று ஆரம்பிக்கிறது. சமான என்று முதல் வரி, சமாஹனா என்று இரண்டாம் வரி, மாம் அணு சமானு என்று மூன்றாவது வரி, சமான என்று நாலாவது வரி. எல்லா வரியிலும் சமா சமா என்றே ஆரம்பிப்பதாலே பாதானுப்ராசம் என்கிற சொல்லணி. அதற்கடுத்ததாக சமான என்ற பதத்துக்கு நாலு அர்த்தங்கள் இருக்கின்றன. உடனே தோன்றுகிற அர்த்தம் சமானம் என்றால் சமமானது ஒப்பானது. இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்கிற அர்த்தம் சமானம் என்றால் ஈடானது இணையானது என்பது. இதே சமான என்கிற பதத்தை சமான என்று இரண்டு பதங்களாக பிரிக்கும் பொழுது சமா என்றால் வருஷம், சமா சமே சமாஹ என்று, சமாஹ என்றால் வருஷங்கள், ந என்றால் இல்லை, வருஷங்கள் இல்லை என்று ஆகின்றன. அவருடன் பணிவிடை செய்து கழித்த வருஷங்கள் வீணாகவில்லை என்றே சொல்லும் பொழுது வருஷங்கள் இல்லை என்கின்ற இரண்டு பதங்களும் சமாஹனா என்று வருகின்றன. மூன்றாவதாக ச மா என்று மூன்றாக பிரித்தால் சஹ என்றால் அவர், மா என்றால் என்னை, மா மா என்று இரண்டு ரூபம் என்னை என்பதற்கு அவர் என்னை என்று அர்த்தம் வருகிறது. இது வேறொரு பதத்தோடு அன்வைத்து அவர் என்னை அனுகிரகிக்கிறார் என்று சொல்வதற்கு சம்மா அனுகிரகாதி என்று வருகிறது. நாலாவதாக இதே சமான என்ற பதத்தை ச மான என்று பிரித்தால் மானம் என்றால் பிரமாணம் அல்லது சான்று, சமானம் என்றால் பிரமாணத்தோடு கூட என்றாகிறது. மந்தனான நானும் கூட பிரமாணங்களோடு பிரமேயத்தை அறியும்படி பண்ணுகிறார் என்று அன்வயிக்கிறது. முதல் பாதத்திலே ஒப்பற்ற ஆச்சாரியர் என்று, இரண்டாம் பாதத்திலே பணிவிடை செய்யத்தக்கவர் என்று, மூன்றாம் பாதத்திலே அருள் புரிபவர் என்று, நாலாம் பாதத்திலே நன்றாக கற்றுத்தருபவர் என்று நாலு உயர்ந்த பண்புகளை அந்த சுவாமிக்கு கூறுகிறது இந்த ஸ்லோகம். வழக்கம் போல சப்தாலங்காரம்,
கிளேசாலங்காரம் தவிர இன்றைய உபன்யாசத்து தலைப்பையும் சூச்சிக்கிற முத்ராலங்காரம் உண்டு. அது எப்படி என்றால், இன்றைய உபன்யாசம் எதை பற்றி? இணையில்லை ஆதலின் என்ற பொமணிக்கோவை வரி உனக்கு சமானமே கிடையாது என்று பகவானிடம் தெரிவிக்கிறார். அதை பற்றிய உபன்யாசம் இன்றைக்கு. அது ஆச்சாரிய வந்தனத்திலே சமானஹீனோ குருஹு தனக்கு இணையில்லாத ஆச்சாரியராக விளங்கியவர் என்று இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறபட்டியினாலே இன்றைக்கு உபன்யாச தலைப்பையும் சூச்சித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறது இந்த ஸ்லோகம். அடுத்ததாக ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதியாஹ தயாதரங்கானுஜராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகாமதேனும். வழிகின்ற உன் அருளின் வழி பின்னால் வருகின்ற விழி காதில் அமுதத்தை பொழிகின்ற மொழி தரட்டும் என்று இதனுடைய ஓரளவான தமிழாக்கம். மூலத்திலே தயா என்பது அருளின் என்றும் ஸ்வதியாக என்பது உன் என்றும் அனுச்சராக என்பது வழி பின்னால் வருகின்ற என்றும் கடாட்சாக என்பது விழி என்றும் ஸ்ரோத்ரேஷு என்பது காதில் என்றும் அமிர்தம் என்பது அமுதத்தை என்றும் ஷரந்தீம் என்பது பொழிகின்ற என்றும் சரஸ்வதீம் என்பது மொழி என்றும் திஷந்து என்பது தரட்டும் என்றும் மூலத்தில் இருக்கிற பதங்கள் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதாலே கூடியவரையில் மூலத்துக்கு அனுசரித்த அனுவாதமாகிறது இது. வழிகின்ற உன் அருளின் வழி பின்னால் வருகின்ற விழிகாதில் அமுதத்தை பொழிகின்ற மொழி தரட்டும். இன்றைய உபன்யாசத்து தலைப்பு நீயே இணையில்லை ஆதலின் என்பது. வாரத்திலே துணைவன் நீ என்பதை பார்த்தோம். துணைவனும் நீ ஏ என்று ஒரு ஏகாரம் இருக்கிறது, நீ மட்டுமே என்ற அர்த்தம். அதிலிருந்து இன்றைய உபன்யாசம் ஆரம்பிக்கிறது. நீ மட்டுமே துணைவன் என்பதை சொல்லிவிட்டு உனக்கு இணை எதுவும் கிடையாது என்பதை இன்றைக்கு விளக்கப் போகிறோம். இதிலே ஒரு ஏழெட்டு கருத்துக்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதிலே முதல் கருத்து இப்பொழுது நீ மட்டுமே துணைவன் என்பது. துணைவன் என்பதற்கு தமிழ் அகராதியிலே தலைவன், கணவன், தோழன், சகாயன், உதவியாளன், உடனிருப்பவன் என்று பல அர்த்தங்கள் இருக்கின்றன. நாதன், களை கண்ணவன், பற்ற நிற்பவன், உய்விப்பவன், குறை தீர்ப்பவன், ஆழ்வன் என்ற கருத்துகள் எல்லாம் துணைவன் என்பதிலே அடங்கியிருக்கின்றன. ஆகையாலே துணைவனும் நீயே என்றால் நீ மட்டுமே எனக்கு நாதன், உன்னிடம் மட்டுமே எனக்கு உய்வு என்கிற உஜ்ஜீவனம், நீ மட்டுமே எனக்கு பற்று சார்வு, நீ மட்டுமே எனக்கு களை கண், நீ மட்டுமே என்னுடைய குறை தீர்ப்பவன் என்று ஐந்தும் விவக்ஷிதம். துணைவனும் நீயே என்பதற்கு இந்த ஐந்துக்கும் இப்போது ஐந்து வெவ்வேறு மேற்கோள்களை கேட்டு பூர்வ சூக்திகளை கேட்பதாலே மகிழ்ந்து இன்றைய முதல் கருத்தை ஆழ பதித்து கொள்ளப் போகிறோம். நீ மட்டுமே துணைவன் என்பது முதல் கருத்து. இந்த ஐந்திலே முதலாவது நீ மட்டுமே எனக்கு நாதன் என்பதே துணைவன் என்பதற்கு தலைவன். நாதன் ஸ்தோத்திரம் என்கிறார் ஸ்தோத்திரத்திலே ஒரு வரி இதற்காக ததஹம் த்வத்ருதே நநாதவானி. நேரடியாக மொழிபெயர்த்தால் தத்து ஆகையாலே அகம் நான் ஸ்வதிருத்தே உன்னை விட்டால் நாதவான் வேறு நாதன் அற்றவன் தலைவன் இல்லாதவன் என்ற அர்த்தம். நீ எனக்கு இல்லையேல் நான் அநாதையாவேன். அநாத என்ற வடமொழி பதம் நாதன் இல்லாதவன்.
தமிழில் அநாதன் என்று வராமல் அநாதை என்று ஏன் ஆயிற்று என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். அது பிறகு நீ மட்டுமே எனக்கு நாதன், துணைவன் நீயே என்பது மும்மணிக்கோவையிலே இருக்கிற மூணு மணிகளிலே ஒரு மணியான ஸ்தோத்திர ரத்தனம் என்கிற மணி இருக்கிறதே அதனுடைய கருத்து என்பது இந்த முதல் மேற்கோளிலே கிடைத்தது. அடுத்து இன்றைய முதல் கருத்துக்கான இரண்டாம் மேற்கோள், எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலல்லால். இது குலசேகர பெருமாளுடைய பெருமாள் திருமொழியிலே, எனக்கு வேறொரு உய்வு கிடையாது, உன் அடிக்கீழ் வருவது ஒன்றே உஜ்ஜீவனம், நீ மட்டுமே துணைவன் என்பது. அடுத்ததாக மூன்றாவது, அதே குலசேகர பெருமாள் திருமொழியிலே, மற்றாரும் பற்றிலே நின்று அவனை தாழ் நயந்த. பற்று என்றால் அவலம்பம், சார்பு. மற்று ஆறும் பற்று இலேன், வேறு யாரும் சார்பு கிடையாது, பகவான் மட்டுமே துணை என்று கருத்து. அடுத்து நாலாவது, தொண்டரடிப்புடி ஆழ்வாரின் திருமாலை என்கிற பிரபந்தத்திலே, காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருள கலை கண்ணம்மா அரங்கமானே. கார் மேகம் இருக்கிறதே அதுபோல் ஒளி பிரகாசிக்கிற வண்ணனே, நிறம் கொண்டவனே, மேகத்தினுடைய பிரகாசத்தினுடைய சுபாவத்தை கொண்டவனே. கண்டனே, நான் கதறுகின்றேன், என்னவென்று கதறுகின்றேன், எனக்கு யார் கலைகண் உளரம்மா. எனக்கு கலைகண்ணாக, கலைகண் என்பதற்கும் அகராதிகளிலே பார்த்தால் துணைவன் என்றுதான் கொட்டிருக்கிறார்கள், எனக்கு யார் துணை இருக்கிறார்கள் அம்மா அரங்கமான கருளானே என்று கதறுகிறார் அவர். இது திருமாலையிலே. இதே கருத்து கோயில் திருவாய் மொழியிலே, களைவாய் துன்பம் களையாதொழிவாய் கலைகண் மற்றிலேன். நீ என் துன்பத்தை களைந்தாலும் களையாமல் விட்டுவிட்டாலும் நீ மட்டுமே எனக்கு கலைகண், அதாவது துணைவன் நீயே என்பது. அதே திருவாய் மொழியிலே இன்னொரு பாசுரம், உன்னாலல்ல யாராலும் ஒன்றும் குறைவேண்டேன், நான் வேறொருவனை துணைவனாக கருதி அவனிடம் குறை தீர்த்துக் கொள்ளப் போக மாட்டேன், நீ ஒருவனே துணை என்பது. மறுபடியும் திருமாலையிலே ஒருவரி, எனக்கினி கதி என் சொல்லாய் என்னை ஆளுடைய கோவே, எனக்கு வேறு கதி கிடையாது, துணைவன் நீ மட்டுமே என்பது. இவ்வாறாக ஐந்து என்று ஆரம்பித்து அதற்கும் மேலாக ஆழ்வார்களுடைய ஆச்சாரியர்களுடைய சூத்திகளிலிருந்து மேற்கோள்களை கேட்டோம். ஒரே ஒரு கருத்துக்கு அந்த கருத்து துணைவன் நீ மட்டுமே என்பது. இப்பொழுது இன்றைய உபன்யாசத்தினுடைய இரண்டாவது கருத்து, மற்ற துணைவர்களை பற்றியது. துணைவன் நீ மட்டுமே என்பதை விளக்கும் பொழுது, உலகிலே நமக்கு துணைவர்கள் போல் தோன்றுகிற மற்றவர்கள் எல்லாம் துணைவர்கள் கிடையாதா என்பது பற்றி பூர்வ சூத்திகளை இப்பொழுது கேட்கப் போகிறோம். அதிலே ஒன்று பெரிய திருமொழியிலே, துணைநிலை மற்ற மக்கொருளதன்றாது தொழுமின்கள் தொண்டர்கள், எமக்கு மற்றோர் துணை உள்ளது என்று இராது தொழுமின்கள். நமக்கு ஆழ்வார் உபதேசிக்கிறார், நீங்கள் வேறொரு துணை இருப்பதாக நம்பி ஏமாந்து விடாதீர்கள். நீங்கள் உலகத்திலே யாரை துணை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உண்மையில் துணைவர்கள் கிடையாது. திரௌபதிக்கு கூட அவருடைய வாழ்க்கை துணைவர்கள், மகாவீர சூரர்கள் கூட துணை நிற்க முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டன. ஆகையாலே பெரிய திருமொழியிலே திருமங்கை ஆழ்வார் நமக்கு சொல்கிறார், வேறொரு துணை நமக்கு இருக்கிறது என்று ஏமாந்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கை. நாம் ஆளவந்தார் சோத்திரம், பெருமாள் திருமொழி, திருமாலை, திருவாய்மொழி, பெரிய திருமொழி என்று ஐந்து கிரந்தங்களிலிருந்து மேற்கோள் காட்டி
துணைவனும் நீயே என்பதற்கு ஐந்து விதமாக துணைவன் என்பதற்கு அர்த்தங்கள் சொல்லி முதல் கருத்தை முடித்துக்கொண்டு இரண்டாவது கருத்தாக உலகத்திலே வேறு துணைவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை பேசும் பொழுது முதல் கருத்திலே துணைவனும் நீயே என்பதிலே நமக்கு உறுதி வேண்டும் என்பதை கேட்டோம். வேறு துணை கிடையாது என்பதை பெருமாளிடம் விண்ணப்பித்து கதறத்தகும் என்று கேட்டோம். வேறொரு துணைவன் இருப்பதாக கண நேரம் முன் நினைத்து ஏமாந்து போகக்கூடாது என்பதையும் புரிந்து கொண்டோம். சாந்தோக்ய உபனிஷத்திலே ஏகமேவ அத்விதீயம் என்று ஒரு வாக்கியம் வருகிறது. ஒன்றே ஒன்றுதான், இரண்டாவது கிடையாது என்று இதற்கு அர்த்தம். இரண்டாவது கிடையாது என்பதற்கு என்ன தாத்பரியம் என்றால், சில பேர் அர்த்தம் சொன்னார்கள், கடவுள் ஒருவர் மட்டுமே, வேறு யாருமே கிடையாது, அதனாலே அந்த கடவுளுக்கு கூட வேறு எதுவுமே கிடையாது, அதாவது கை கால்கள் முதலிய அவயவங்களும் கிடையாது, குணங்களும் கிடையாது, பாரம்யம் காருண்யம் கௌசல்யம் ஔதாரியம் முதலிய குணங்களும் முழு முதல் கடவுளுக்கு அத்விதீயம் என்றால் அவன் போல் வேறொரு, அவனை விட்டு வேறொருவன் கிடையாது, அவனுக்குள் அடங்காத வேறொரு வஸ்து கிடையாது என்று அர்த்தம் என்று திருஷ்டாந்தம் காண்பிக்கிறார் ஆளவந்தார் தன்னுடைய சித்தித்ரயன் என்கிற கிரந்தத்திலே. இந்த சோழ ராஜா இருக்கிறானே, இவன் இந்த பூதலத்திலே அத்விதீயனாக இரண்டாம் அவனற்றவனாக இருக்கிறான் என்று ஒரு ராஜாவை ஒருவன் பாராட்டினால், அப்பொழுது நாம் என்ன அர்த்தம் புரிந்து கொள்கிறோம்? அவனுக்கு ஈடிணையே யாரும் கிடையாது, அவன் மிகவும் சிறந்தவன், பெருமை பெற்றவன் என்று அர்த்தம் புரிந்து கொள்கிறோமே தவிர, அவனுக்கு ராணி கிடையாது, ராஜ்யம் கிடையாது, மந்திரி கிடையாது என்றெல்லாம் நாம் அர்த்தம் புரிந்து கொள்வதில்லை. அது போலவே பிரளய காலத்தில் சிருஷ்டியுன்முகமாக இருந்த பரபிரம்மம் அத்விதீயமாக இருந்தது, வேறொன்றும் இல்லாமல் இருந்தது என்று சொல்லும் பொழுது தனக்குள் அடங்காத வேறது எதுவும் இல்லாமல் இருந்தது என்று அர்த்தம் சொல்ல வேண்டுமே தவிர, அந்த கடவுளுக்கு குணங்கள் விசேஷங்கள் பெருமைகள் எதுவும் கிடையாது என்று சொல்லக்கூடாது என்று திருஷ்டாந்தத்துடன் உபபாதனம் பண்ணினார் அவர். ஆகையினாலே அத்விதீயன் என்ற உபனிஷத் பதத்திற்கு இரண்டாமவன் அற்றவன் என்ற அர்த்தம் இரண்டு பேரும் சொன்னாலும் கூட அந்த இரண்டாமவன் அற்றவன் என்பதற்கு ஈழினை அற்றவன் என்ற அர்த்தம் சொல்ல வேண்டும் என்பது நம்முடைய சம்பிரதாயம். ஆதலால் இணையில்லை ஆதலின் என்பது நமக்கு முக்கியமான கருத்தாக ஆகிறது. இப்பொழுது இரண்டாவது கருத்தை இன்னொரு விதமாக விளக்கிக் கொள்ளலாம். திருவாய் மொழியிலிருந்து, வேறு எத்தனையோ பேர் நமக்கு துணைவர்கள் போல தோற்றமளிப்பார்கள், ஆனால் உண்மையில் அவர்களெல்லாம் நமக்கு துணை ஆக மாட்டார்கள். ஆழ்வார் சாதிக்கிறார், துணையும் சார்பும் ஆகுவார் போல் சுற்றத்தவர் பிறரும் அணைய வந்த ஆக்கமுண்டேல் அட்டைகள் போல் சுவைப்பர். இதனுடைய அர்த்தம், நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், சில பேர் உறவினர்களாக இருக்கிறார்கள், வேறு சில பேர் நமக்கு அவலம்பம், நமக்கு உதவுபவர்கள் போல இருக்கிறார்கள், துணையும் சார்வும் ஆகுவார் போல் இருக்கிறார்கள். அவர்களாலே நமக்கு இன்ப துன்பங்களிலே சகாயம் ஏற்படும், ஆபத்திலே ஆசிரியம் ஏற்படும் என்பது போல இருக்கிறார்கள் அவர்கள். உண்மையிலே அப்படியா என்று ஆராய்ந்தால் அவர்களுக்கெல்லாம் கூட பக்கம் தன்னலமே முக்கியமாக இருக்கிறது. தன்னலத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்களிலே பல பேருக்கு நம்முடைய செல்வத்திலே கண், அணைய வந்த ஆக்கம்
அவர்களுக்கும் அதில் பங்கெடுக்குமோ என்றும்படியான ஒரு செல்வம் நமக்கு இருந்தால் அணைய வந்த ஆக்கம் உண்டேல். ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார், அட்டைகள் என்ற பூச்சிகளை சொல்லலாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தமாக. அந்த அட்டை என்கிற பூச்சி நம்முடைய உடலிலே ஒட்டி கொண்டால் அது நம்முடைய ரத்தத்தை உறிஞ்சி விடும், அதுதான் அதற்கு உணவு. அப்படி இருந்தாலும் கூட சில சமயங்களிலே நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கிறது, அந்த அட்டைகளை நம் உடம்பிலே ஏற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. உதாரணமாக சில வியாதிக்காரர்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ரத்தத்தை வெளியேற்ற வேண்டி இருக்கிற நிலைமையிலே என்ன பண்ணுகிறார்கள், இதற்காக வென்றே அந்த அட்டை பூச்சிகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த அட்டை பூச்சிகள் நமக்கு பயன்படுகின்றன, வாஸ்தவம். ஆனால் அவை உண்மையிலே அந்த வியாதிக்காரர்களுடைய நலத்திலே அக்கறை இல்லாத பூச்சிகள். அவை தன் உணவுக்காக ரத்தத்தை உறிஞ்சுகின்றனவே தவிர அந்த வியாதிக்காரனுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக அப்படி பண்ணவில்லை. அந்த அட்டைகள் போல சுற்றத்தாரும் பிறரும் பார்த்தபாரராகி, பார்த்தம் என்றால் தன் நலம், அதிலேயே குறி உள்ளவராகி நமக்கு உதவுகிறார்கள். பகவான் ஒருவன் மட்டுமே தன்னலம் கருதாமல் நமக்கு உதவக்கூடிய உபகாரி. ஆகையாலே அவனை மட்டுமே துணைவனாக கொள்ளுவோம். துணைவனும் நீயே. இந்த கருத்தினுடைய சாரத்தை விளக்குகிறார் திருக்குறுகை பிரான் பிள்ளான் பகவத் விஷயத்திலே படி மணிப்பிரவாள சூக்தி. பரப்பிரயோஜன பரரை போலே வர்த்தியா நின்று ஸ்வப்ரயோஜன பரராயிருக்கிறவர்களை விட்டு கேவல பரப்பிரயோஜன பரனான தசரதாத்மஜனையே ரட்சகனாய் பற்றப்பாருங்கோள். வேறொருவரை பற்றி ஒரு பிரயோஜனம் இல்லை என்கிறார். நாம் இதற்கு முன் திருவாய்மொழியிலே ஒரு பாட்டு கேட்டோமே, துணையும் சார்பும் ஆகுவார் போல் என்கிற பாசுரம். அதற்கு தமிழ் அறிவு குறைவாக இருக்கிறவர்களுக்கும் புரியும்படியாக மணிப்பிரவாளத்திலே அர்த்தம் எழுதுகிறார். நிறைய பேர் பரப்பிரயோஜன பரரை போலே இருக்கிறார்கள், பிறருக்கு உதவுவதில் நாட்டம் கொண்டவர்கள் போலே மேலுக்கு தோன்றும்படி இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே ஸ்வப்ரயோஜன பரர், தன்னுடைய பயனிலேயே குறிக்கோள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள். ஆனால் ஒரே ஒரு விதிவிலக்கு பெருமாள். பகவான் எப்படி இருக்கிறார், கேவல பரப்பிரயோஜன பரர், அவருக்கு நம்மால் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. அவர் வாஸ்த சமஸ்த காமர், அவர் நமக்கு உதவுவது மட்டுமே குறியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தசரதாத்மஜனையே, தசரதருக்கு பிள்ளையாக பிறந்த ராமபிரானையே ரட்சகனாய் பற்ற பாருங்கோள். ராமபிரான் என்று ஏன் சொல்கிறார் என்றால், இந்த திருவாய்மொழி பாசுரத்திலே நாம் கேளாத மூணாவது வரி கணை என்று ஆரம்பிக்கிறது. அது சுக்ரீவ ராம சக்கிய விற்பாந்தத்திலே நடந்த மராமரம் ஏழைத கதையை சொல்லுவதாலே இங்கே தசரதாத்மஜனை என்கிறார். அவனையே ரட்சகனாய் பற்ற பாருங்கோள், அவனே துணைவன், வேறொருவரை ரட்சகனாக பிடித்து கொண்டிருப்பதாலே உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது என்று சொல்லி முடிக்கிறார் பிள்ளை. துணைவனும் நீயே. மற்றவர்களுக்கு உதவுவதிலே நோக்கமுடையவர்கள் போலே வெளிவேஷம் மட்டும் போட்டு வாஸ்தவத்திலே தங்கள் பிரயோஜனத்தில் மட்டுமே நோக்குடையவர்களை விட்டுவிடுங்கள். பிறருக்கு மட்டுமே உதவுவதில் குறியாக இருக்கிற ராமபிரானை மட்டுமே துணைவனாக பற்றி கொள்ளுங்கள். வேறு எவரையும் துணைவனாக பற்றுவதால் எந்த பயனும் கிடையாது. இதை திருவாய்மொழி வரிகளுக்கு பதத்துக்கு பதம் அர்த்தம் சொல்லி சாக்ஷாத் சுவாமி இப்படி விளக்குகிறார். இப்பொழுது மேற்கோள், ஏகம் துக்கம் சுகம் தனௌ என்கிறபடியே
நம்முடைய சுகதுக்கங்களிலே தாங்களும் இதுகளை நம்மோடொக்க அனுபவிப்பார் போலும். ஆபத்து வந்தால் அதை நீக்கி ரட்சிப்பார் போலும். இருக்கிறவர்கள் நம்மை சுற்றி இருக்கிற சுற்றத்தவர்களும் பிறர்களும் நமக்கு உபகாரிகள் போலே இருக்கிறார்கள். அவர்கள் சுவார்த்தமாத்திர பரர்களாகையாலே பந்துக்களோடும் அந்நியரோடும் வாசி இல்லை. திருவாமியிலே சுற்றத்தவரும் பிறரும் என்று இருக்கிறது. பந்துக்களானாலும் சரி அபந்துக்களானாலும் சரி அவர்களுக்குள்ளே வாசி வித்தியாசம் பெரிதாக ஒன்றும் கிடையாது. எல்லாரும் சுவார்த்த மாத்திர பலர்கள் தான், சந்தலத்திலேயே குடிகொண்டவர்கள் தான். அதை தாங்கள் கை கொள்ளலாம்படி உங்களுக்கு வந்த சம்பத்தானது உண்டாயிருந்ததாகில் தாங்கள் கை கொள்ளலாம்படி உங்களிடமிருந்து தாங்கள் வாங்கிக் கொள்ளலாம்படி தங்களுக்கு அவை வந்து சேரும்படி உங்களுக்கு ஒரு செல்வம் இருந்தால் அட்டைகள் அதாவது ஜலூக்கைகள் போலே சுகிப்பர். அட்டை பூச்சிக்கு ஜலூக்கை என்று சம்ஸ்கிருதத்திலே அனுவாதம் பண்ணுகிறார் இவர். அது போல அவர்கள் சுகிப்பர்கள், சுவைப்பர்கள், சந்தோஷப்படுவார்கள். சில வியாதி விசேஷமுடைய தங்களுக்கு ஹிதமென்று நினைத்திருக்கும்படி அவர்களது சரீரத்திலே அட்டைகள் சுவார்த்தமாக பானம் பண்ணுமா போலே. இவனுடைய சரீரத்திலே அட்டைகளை போட்டுக்கொண்டால் அட்டைகள் தங்கள் உணவு ரத்தத்தை உறிஞ்சினாலும் கூட இவன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய வியாதியை தீர்ப்பதற்காக அந்த அட்டை நமக்கு உதவுகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். அதுபோல இந்த பாந்தவாபாசரும் இந்த உறவினர்கள் என்று மேலுக்கு தோன்றும்படி பண்ணிக்கொள்வீர்கள் பாந்தவ ஆபாசர் அவர்களும் உங்களுக்கு ஹிதம் செய்வதாக வியாபரித்து கொண்டு தங்களுக்கு ஹிதம் என்று நினைத்திருக்கும்படி உங்களுக்கு நன்மை செய்வதாக வியாபரித்துக் கொண்டு காரியம் செய்து கொண்டு தாங்கள் சுகித்து போவரத்தனை அதன் மூலமாக தங்களுடைய சுகத்தையே தேடிக்கொள்கிறார்கள் என்பது மட்டுமே மிஞ்சியது என்று சொல்லிக் காண்கிறார்கள். அவர்கள் எல்லாம் துணைவர்கள் அல்லர், பகவான் ஒருவனே துணைவன். மும்மணி கோவிலே துணைவனும் நீயே என்பதில் ஏகாரத்துக்கு விளக்கமாக அமைகின்றன இந்த சுக்திகள். இதுவரை இரண்டு கருத்துகள் கேட்டோம். நீ மட்டுமே துணைவன் என்பது முதல் கருத்து. துணைவர் போல தோன்றுகிற வேறு சில பேர் உண்மையிலே துணைவர்கள் கிடையாது என்பது இரண்டாவது கருத்து. இப்பொழுது அடுத்த பதங்கள் இணையில்லையாதலின் என்பது. உனக்கு இணை எவரும் கிடையாது, பகவானுக்கு சமமானவர் யாருமே கிடையாது என்ற கருத்து. இதிலேயும் நாம் நாலந்து தாத்பரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது பகவான் நிஷ்கமன், இணையற்றவன் என்பது. அடுத்தது நீ இணையற்றவன் என்பதை கொண்டு உனக்கு பெயர்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது. பகவானுக்கு சில பெயர்கள் அவனுக்கு சமானமாக யாரும் கிடையாது என்ற காரணத்தாலேயே ஏற்பட்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு நீ இணையில்லாதவன், உனக்கு பெயரே தரும்படியாக. அதற்கடுத்தது உனக்கும் மற்றவர்க்கும் இருக்கிற வித்தியாசம் மிக அதிகம் என்பது. இணை இல்லை என்றால் எப்படி இல்லை தெரியுமா? உனக்கு இணை என்று யாரையும் சம்பாதிக்க கூட முடியாது, நினைத்து பார்க்க கூட முடியாது. மிகவும் பின்தங்கியவர்கள் மீது எல்லாரும் உன் அருகில் கிட்டத்தட்ட சமமாக கூட வர முடியாது. வித்தியாசம் ரொம்ப இருக்கிறது என்பது அடுத்த கருத்து. அதுக்கு பிறகு கவிகள் எல்லாம் உனக்கு எத்தனையோ உபமைகளை சொல்லுகிறார்களே, அவையெல்லாம் சீன உபமைகள். நமக்கு ஏதோ கொஞ்சமாவது புரிய வேண்டுமே என்பதற்காக நமக்கு தெரிந்த வஸ்துக்களை உபமைகளாக சொல்லி காண்பிக்கிறார்களே தவிர அவை உண்மையிலே உபமானங்கள் ஆகாது என்ற கருத்து. அதற்கடுத்த கருத்து உன்னை உயர்ந்தவரும் கிடையாது, உன்னை போன்றோரும் கிடையாது என்று இரண்டையும் சேர்த்து சொல்வது வழக்கம். இணை இல்லை என்று சொல்லும் பொழுது பல பிரமாண வசனங்களிலே இணையும் கிடையாது அதிகமானவனும் கிடையாது என்று. இந்த கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொன்றாக கேட்கப் போகிறோம். இப்பொழுது இன்றைய உபன்யாசத்திலே மூன்றாவது கருத்து, அதாவது இணையில்லை ஆதலின் என்பதனுடைய முதல் கருத்து பெருமாளுக்கு யாரும் சமம் கிடையாது என்று.
அதற்கு ஐந்து மேற்கோள்கள் காட்டி இன்றைக்கு கேட்டு புரிந்து கொள்ள போகிறோம். முதலாவது திருவாய் மொழியில் படியாதுமில் குழவி படியந்தை பிரான் தனக்கு. இதிலே படி என்கிற பதம் இரண்டு தடவை வந்திருக்கிறது. அந்த பதத்திலே சிலேஷ இரட்டை பொருள் வேடிக்கை இருக்கிறது. வேடிக்கையோடு சொன்னால் நன்றாக புரிந்து கொள்வதற்காக படி என்கிற பதத்திலே இரட்டை பொருள் வேடிக்கையுடன் புரிய வைக்கிறார் ஆழ்வார். ஆளிலையிலே படுத்திருந்ததே ஒரு குழவி, வடபத்திர சாயியான குழவி. குழவி என்றால் குழந்தை என்ற அர்த்தம். இப்பொழுது அம்மி குழவிக்குத்தான் குழவி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே குழவி என்பதற்கு குழந்தை என்ற அர்த்தம். அதற்கு அந்த ஆளிலையிலே படுத்திருந்த குழந்தைக்கு படி எதுவுமே கிடையாதாம். படி யாதுமில் குழவி, படி என்றால் ஒப்பான வஸ்து என்ற அர்த்தம். இணையில்லாத குழந்தை என்பதை படியாது மில் குழவி என்கிறார். இரண்டாம் தடவை படி என்று வந்திருக்கிறது. அதற்கு சரீரம் என்ற அர்த்தம். குழவிப்படி எந்தை என்றால் குழந்தையினுடைய வடிவம் கொண்ட எந்தை. எந்தை என்றால் என்னுடைய அப்பா. இணையேதும் இல்லாத குழந்தையின் வடிவம் கொண்ட எம்பெருமான் என்று படியாது மில் குழவிப்படி எந்தை பிரான் என்பதற்கு அர்த்தமாகிறது. சிசுவினுடைய சரீரமானாலும் இணையில்லாமை இதிலும் இருக்கிறது. சிசு என்றால் குழந்தை, அதனுடைய சரீரம் படி. அந்த திருமேனிக்கு கூட இணை கிடையாது என்று சொல்ல வருகிறார் படியாதும் இல் குழவிப்படி என்று. இணை இல்லை என்பதற்கான முதல் மேற்கோள் மற்றும் ஐந்து மேற்கோள்களே இரண்டாவது மேற்கோளும் கூட திருவாய்மொழியிலிருந்தே எடுக்கப் போகிறோம். ஒவ்வொரு மேற்கோளிலும் ஒரு புது கருத்தும் சேர்ந்து கிடைக்கும் நமக்கு. அடுத்தது நிகரில் உகில் வண்ணன் நேமியான் என்ற பதம். நிகர் இல் இணை இல்லாதவன் என்றார். முகில் வண்ணம் என்றால் மேக சுவாவன் என்றார். நேமியான் என்றால் சக்கரபாணி என்றார். இதோ மூன்று அடைமொழிகளை இட்டிருக்கிறார். இணை இல்லாதவன், சக்கரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறவன், மேகம் போல இருக்கிறவன் என்று. ஆனால் இதனை கவனித்து பார்த்தால் ஒரு நயம் இருக்கிறது. முகில் வண்ணன் என்ற பதத்திலே மேகம் போன்றவன் என்று ஒரு உபமையை காண்பித்துவிட்டு அந்த இணையான வஸ்துவை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே நிகரில் என்ற பதத்தாலே இணை இல்லாதவன் என்பதையும் சொல்லி முரணை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆழ்வார். அவன் நிகர் இல்லாதவன், முகிலை நிகராக கொண்டவனா? அவனை நிகரில் என்று சொல்லிவிட்டு முகில் வண்ணன் என்பது உடனேயே எப்படி சொல்லலாம்? ஒப்பில்லாதவன், மேகத்துக்கு ஒப்பானவன் என்று இரண்டையும் பக்கத்து பக்கத்து பதங்களாக வைத்ததிலே என்ன கருத்து இருக்கக்கூடும் என்று பார்த்தால், உண்மையிலே ஒப்பில்லாதவன் ஆனாலும் நமக்கு ஓரளவாவது அவனை பற்றி புரிய வேண்டுமானால் நமக்கு தெரிந்த வஸ்து எதையாவது உவமையாக காட்ட வேண்டி இருக்கிறது. அதற்காகத்தான் எல்லா இலக்கியங்களும் பகவானுக்கும் நிறைய உவமைகளை காட்டுகின்றன. வித்யுல்லேகேவாஸ்வரா முதலிய வேத வரிகளிலே ஆரம்பித்து முகில் வண்ணன், மணிவண்ணன், தீர்வண்ணன் முதலிய ஆழ்வார் அருளி செயல்கள் வரை காட்டியிருக்கிற ஏராளமான உவமைகள் உபமானங்கள் யாவும் எல்லாம் அவனுக்கு இணை இல்லை என்பதோடு விரோதிக்காது. இணை இல்லாத வஸ்துவான அவனுக்கு எத்தனையோ உவமைகளை காட்டுகிற முயற்சிகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன, பிரயத்தனங்களும் நடக்கின்றன. வாஸ்தவத்திலே அவை சரியான உவமைகள் ஆகிவிடாது. அசதிருஷம் அருணாப்ஜதிருஷம் என்கிற ஸ்லோகத்திலே இணையில்லாதவன் செந்தாமரை கண்ணன் என்று சேர்த்து சொல்லியிருக்கிறார். இது போன்ற எத்தனையோ கவி சுருத்திகளிலே இணை இல்லை என்று சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு இணை சொல்வதற்கு முயற்சி நடக்கிறது. இதையே
நமது இன்றைய மூன்றாவதான அடுத்த மேற்கோள் இன்னும் நன்றாக விளக்குகிறது. நாம் பெருமாளுக்கு இணை கிடையாது என்பதை பல பூர்வ சூக்திகளின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்தது தேசிக பிரபந்தத்திலே மெய் விரத மான்மியம் என்கிற பிரபந்தத்திலே தற்பொழுது கிடைக்கின்ற 19 பிரபந்தங்களிலே இது ஒன்று. அஸ்திகிரி மகாத்மியம் என்பதை சேர்ந்தது ஒரு பாசுரம் நிறைய பெருமாளுக்கு இணைகளை சொல்ல முயற்சிக்கிறது. பெருமாள் இது போல இருக்கிறார், அது போல இருக்கிறார், இது போல இருக்கிறார் என்று உவமைகளை காட்டிக்கொண்டே வந்து கடைசியிலே அவருக்கு இணை கிடையாது என்று சொல்லுகிறது அந்த பாசுரம். வேறொப்பார் விண் முதலாம் காவுக்கெல்லாம் விழியொப்பார் வேதமெனும் கண் தனக்கு காரொப்பார் கருணை மழை பொழியும் நீரால் கடலொப்பார் கண்டிடினும் காணா கூத்தால் நீரொப்பார் நிலமளிக்கும் தன்மை தன்னால் நிலமொப்பார் நெடும் பிழைகள் பொறுக்கும் நேரால் ஆரொப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டால் அருளாளர் தாமெனினும் தமக்கொவ்வாரே. இது பிரம்மாவினுடைய பாசனமாக அமைந்தது. அதாவது பிரம்மா சொல்வதாக தேசிகர் செய்யுள் இயற்றியிருக்கிறார். இந்த பாசனத்திலே அருளாள பெருமாள் இருக்கிறாரே, அதாவது தேவாதிராஜன் அஸ்திகிரீஸ்வரன், அவனுக்கு நிறைய உபமானங்களை அடுக்குகிறார் பிரம்மா. வேறொப்பார் விழியொப்பார் காரொப்பார் கடலொப்பார் நீரொப்பார் நிலமொப்பார் என்று 6 உபமானங்கள். வேர் போன்றவர், விழி போன்றவர், மேகம் போன்றவர், சமுத்திரம் போன்றவர், ஜலம் போன்றவர், பூமி போன்றவர் என்று. ஆனால் கடைசியிலே இவருக்கு ஒப்பே கிடையாது என்று கூறி முடிக்கிறார் 6 என்று. இவரே இதே கவியே 6 உபமானங்களை சொல்லிவிட்டு இந்த 6 ஒப்பார் என்றதற்காக 6 என்று சொல்லாமல் 6 ஒப்பார் இவருக்கு யார் உவமை என்று சொல்லி முடிக்கிறார். அப்படியானால் கீழ்வரிகளிலே சொன்னதெல்லாம் தப்பா என்று கேட்டால், ஒப்பா தப்பா என்று கேட்டால், 7 வரியிலே அதற்கான பதில் இருக்கிறது. இவர் குணங்கள் அனைத்தும் கண்டால் ஆறுப்பார் என்று. அதாவது இவருடைய ஒவ்வொரு குணத்தையும் நினைக்கும் பொழுது ஒவ்வொரு உபமானம் கொடுக்கலாம் போல இருக்கிறது. உதாரணமாக இவருடைய பொறுமை என்ற குணத்தை நினைக்கும் போது இவர் நிலம் போல இருக்கிறார் என்று சொல்ல தோன்றுகிறது. கமயா பிருத்திவி சமஹா என்று ராமாயணத்திலே சொன்னாங்க. நிலமொப்பா நெடும் பிழைகள் பொறுக்கும் நேரால் இந்த நிலம் இருக்கிறதே பூமி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அதாவது தன்னை தோண்டினவர்கள் எல்லாம் தன்னிடம் அபச்சாரப்பட்டவர்களை எல்லாம் கூட பொறுத்து கொள்கிறது, பொறுமைக்கு பெயர் பெற்றிருக்கிறது. அந்த பூமி போல பொறுமை இருக்கிறது இவருக்கு என்று பொறுமை என்கிற ஒரு குணத்தை பார்க்கும் பொழுது பூமி என்கிற உபமானம் சொல்லலாம் போல தோன்றுகிறது. கருணை மழையாக பொழிகிறார் என்ற ஒரு குணத்தை காண்பிக்கும் பொழுது மேகத்தை உபமானமாக சொல்லலாம் போல் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு குணத்துக்கும் சொல்லும் போது கூட இதெல்லாம் போலி உபமைகள் தான். தனித்தனியாக ஒவ்வொரு நல்ல பண்புக்கும் ஒவ்வொரு போலி உபமை சொல்லலாம், அதுவே நேர் உபமை ஆகாது, முழு உபமை ஆகாது, சரியான உபமை ஆகாது. இருந்தாலும் இவர் குணங்கள் அனைத்தையும் ஒரு சேர காணும் பொழுது ஆரோப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டால் இவருக்கு உபமான வஸ்துவே கிடையாது என்று புரிகிறது. போலி உபமை என்பது கூட கிட்டத்தட்ட இணையாக ஒரு அம்சத்திலே மட்டும் இருக்கிற வஸ்து, அப்படிப்பட்ட ஒரு இணையான வஸ்து எல்லா அம்சத்திலும் சேர்ந்து ஒன்று கிட்டத்தட்டவாவது கிடைக்குமா என்றால் அப்படி ஒரு வஸ்துவே கிடையாது என்கிறார்.
இது ஏழாவது வரியினுடைய அர்த்தம். உமணிக்கோவையிலே இணை இல்லை என்பதனுடைய விளக்கம் மிக அழகாக இருக்கிறது இந்த தேசிக பிரபந்த பாசுரத்திலே. எட்டாவது வரி இருக்கிறதே இந்த பாசுரத்திலே, அது இதையும் விட கவி நயம் மிகுந்திருக்கிறது. அருளாளர் தாமெனினும் தமக்கொவ்வாரே, அது எப்படி தாமே கூட தனக்கு ஒப்பாகாமல் இருக்க முடியும் என்றால், இது பிரம்மாவனுடைய அனுபவத்திலே அப்படி. பிரம்மா அருளாளரை அனுபவித்துக் கொண்டே வருகிறார். நவோ நவோ பவதி என்கிற ரீதியிலே முன்பை விட மேன்மேலும் அவன் அனுபாவியனாக இருக்கிறான். தன்னை விடவும் தான் உயர்ந்து கொண்டே போவதாக பிரம்மாவுக்கு தோன்றுகிறது. சற்று முன் அனுபவித்த அந்த அருளாளன் இப்பொழுது அனுபவிக்கிற அருளாளனுக்கு ஒப்பா இல்லை போல் இருக்கிறதே என்று. அருளாளர் தாமெனினும் தமக்கோவாரே, பிரம்மாவனுடைய திருஷ்டியினாலே ஆனே கூட தனக்கு ஒப்பில்லாத படியாக பெருமாளுடைய உபகம் இருக்கிறது என்பது. அடுத்தது நாலாவது மேற்கோள், நதஸ்ய பிரதிமாஸ்தி தஸ்ய நாம மகத்யஷஹ என்பது. அவனுக்கு ஒப்பே கிடையாது. பிரதிமா என்றால் ஒப்பு. அதை சொல்லிவிட்டு சத்ய நாம மகத் யசஹ, அவன் புகழ் பெரிதல்லவா என்று கேட்கிறது வேதம். இந்த வேத கருத்தோடு அந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தால் ஆழ்வாருடைய ஒரு சூட்டி ஞாபகத்துக்கு வருகிறது. நிகரில் புகழாய் என்று உலகமுண்ட திருவாய்மொழியிலே. நகஸ்ய பிரதிமா என்பது நிகர் இல்லை என்பதற்கும், மகத் யசஹா என்பது புகழாய் என்பதற்குமா வந்து நிகரில் புகழாய் என்று ஆழ்வார் பாசுரம் இப்பொழுது ஞாபகம் வருகிறது. ஆழ்வாருடைய சம்போதனம் இது. நிகரில் புகழாய் என்றால் புகழ் உள்ளவனே என்று கூப்பிடுகிறார். இந்த நிகரில் புகழாய் என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று யோசித்தால், இந்த வேத வாக்கியத்தை மனசிலே வைத்துக் கொண்டு அர்த்தம் சொன்னால் இரண்டு மூன்று அர்த்தங்கள் சொல்ல வேண்டும் போல தோன்றுகிறது. ஒன்று, நிகர் இல்லாதவனாயும் புகழாளனாயும் இருப்பவன் என்பது. நதஸ்ய பிரதிமாஸ்தி என்பது வேறு வாக்கியம். சத்யநாம மகத்யஷஹா என்பது இன்னொரு வாக்கியம். இப்படி இரண்டும் இருக்கிறது. நிகரில்லாமை என்பது ஒன்று, புகழ் என்பது ஒன்று. அதை தனித்தனியாக சொல்லாமல் நிகரில் புகழா என்று இரண்டையும் சேர்த்து இரண்டு அடைமொழிகள் சொன்னார். இன்னொன்றும் அவனுடைய புகழுக்கு நிகரில்லை என்பது. நிகரில் என்பதை புகழ் என்பதிலே அன்வயித்து விட்டோமானால் அவனுடைய புகழுக்கு நிகரே கிடையாது. சத்யநாம மகத்யஷஹ என்று வேறு யாருக்கும் அவ்வளவு புகழ் இல்லை என்பது இரண்டாவது. மூன்றாவது, நிகரில் புகழ் என்றால் நிகரில்லாதவன் என்ற புகழ், கொடை புகழ் கொண்டவன், கொடு புகழ் கொண்டவன், படை புகழ் கொண்டவன், வெல் புகழ் கொண்டவன் என்பது போல நிகரில் புகழ் கொண்டவன் என்றால் இவனுக்கு நிகர் கிடையாது என்பது பிரசித்தமாகிவிட்டது என்பது. இவ்வாறாக நிகரில் புகழ் என்பதற்கு பல அர்த்தங்களை சொல்வதன் மூலம் பகவானுக்கு இணை இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இதுவரை நாலு மேற்கோள்கள் மூலம் இந்த நாலு மேற்கோள்கள் காட்டுகிற சாக்கிலே நாலு வெவ்வேறு கோணங்களிலே இதை புரிந்து கொண்டோம். அவனுக்கு இணை இல்லை என்பதை முதல் கோணம், அவனுக்கு இணை இல்லாதது போலே அவனுடைய சரீரத்துக்கும் அவனுடைய கல்யாண குணங்களுக்கும் எதற்குமே இணை கிடையாது. இது படியாதுமில் குழவிப்படி என்ற முதல் மேற்கோளிலே கிடைக்கிற புது கருத்து. அவனுடைய விக்கிரகத்துக்கு கூட அவனுடைய திருமேனிக்கு கூட இணை கிடையாது என்பது. இன்னொன்று, இணை இல்லை என்றாலும் இணை பொருள் காட்டுகிறோமே அதிலேயும் ஒரு நோக்கம் இருக்கிறது என்பது. இது நிகரில் முகில் வண்ணம் என்ற இரண்டாவது மேற்கோள் காட்டுகிற நுட்பமான கருத்து.
மூன்றாவது ஒன்று தனித்தனியாக ஒவ்வொரு பண்பையும் நினைத்து ஒரு போலி உவமை காட்ட முயற்சி பண்ணினாலும் கூட எல்லா கல்யாண குணங்களையும் சேர்த்து நினைக்கும் போது அவனுக்கு எந்த வஸ்துவுமே இணையாகாது என்று தேசிக பிரபந்தம் பாசுரம் காட்டும் மூன்றாவது கருத்து. பிறகு நாலாவது கருத்து இணையின்மைக்கும் புகழுக்கும் முடித்து போட்டு வேதமும் திருவாய்மொழியும் காட்டுகிறது. இன்றைக்கு உபன்யாசத்திலே இதுவரை மூன்று கருத்துகளை நிறைய மேற்கோள்கள் காட்டி பார்த்தோம். இதிலே மூன்றாவது கருத்து பகவானுக்கு இணை இல்லை என்கிற கருத்து. இப்பொழுது அடுத்த நாலாவது கருத்தாக இணை இல்லை என்பது பகவானுக்கு பெயரையே கொடுக்கிறது என்பது. பகவானுக்கு இணை இல்லை என்பது எவ்வளவு முக்கியமான கருத்து என்றால் அந்த கருத்தின் மூலமாக பகவானுக்கு பெயர்களே அமைந்திருக்கின்றன என்பது. இதையும் கூட நாம் நாலு விதமாக கேட்கப் போகிறோம். அதாவது நாலு பெயர்கள் பெருமாளுக்கு சொல்லப் போகிறோம். முதலாவது அதுலன் என்று ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே, இரண்டாவது தன்மப்பாகரில்லப்பன் என்று திருவாய்மொழியிலே, மூன்றாவது இதுவே சற்று மருவி ஒப்பிலியப்பன் என்று திருவிண்ணகர் கோவிலிலே, நாலாவது தனக்குவமை இல்லாதான் என்று திருக்குறளிலே. இந்த நாலு பெயர்களுக்கும் ஒரே அர்த்தம்தான், பகவான் இணை இல்லாதவன் என்பது. இருந்தாலும் அதை எப்படி நாலு விதமாக பெயர்களாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் பார்ப்போம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே அதுல சரபோ பீப சமயஜ்ஞோஹவிர் ஹரி என்பதிலே அதுலஹா என்று திருநாமம். துலா என்றால் இணை என்ற அர்த்தம். இதிலிருந்து வந்தவை துலா இல்லாதவன் அதுலன். இந்த பதம் எப்படி உற்பத்தி ஆகிறது என்றால் உருவாகிறது என்றால் சுரா இல்லாதவன் அசுரன், கதி இல்லாதவன் அகதி, கலா இல்லாதவன் அகலா, இதெல்லாம் போல துலா இல்லாதவன் அதுலா, இப்படி பதம் உருவாகிறது. அதிகார சங்கிரகத்திலே துளையொன்ற துழாய் முடியான் என்று தேசிகர் பாசுரம் இருக்கிறது. அதிலே துளை ஒன்று இலை என்று இருக்கிறது. துளை இலை அவனுக்கு இணை இல்லை என்று மும்மணி கோவிலை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே அதைதான் துளை இலை என்கிறார். அதுலஹா என்ற திருநாமத்துக்கு இணை இல்லாதவன் என்றுதான் அர்த்தம் இருக்கிறது பாஷ்யங்களிலே. சங்கர பாஷ்யத்திலும் அதான் அர்த்தம், பட்டர் பாஷ்யத்திலும் அதான். துளை ஒன்று இலை என்று என்பதற்கு துளை என்பதற்கு தராசி என்று அர்த்தம் சொல்லி தராசிலே ஒன்று இர இலை இருக்கிறதே பத்திரம் அது துழாய் என்று ஒரு புராணத்தினுடைய துளாபார கதையை இங்கு நினைவு கூறுவது இங்கு தேவையில்லை. இந்த இடத்திலே இணை இல்லை என்ற அர்த்தம்தான் வேண்டும். நாலு திருநாமங்களிலே ஒன்று முடிந்தது. இரண்டாவது திருவாய்மொழியிலே தன்மப்பார் இல்லப்பன் என்று திருவிண்ணகர் திருவாய்மொழியிலே அவருக்கு திருநாமம். முழு பாசுரம் பொழுதோ என்னப்பன் எனக்காய் இகுளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன்னப்பனுமாய் மின்ன பொன்மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னொப்பாரில்லப்பன் தந்தனன் பனத்தாள் நிழலே. இதிலே என்னப்பன் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்றெல்லாம் இருக்கிற ஐந்து அப்பன்கள் இருக்கிறபடியினாலே திருவிண்ணகர் கோவிலிலே ஐந்து பேரங்கள் விக்கிரகங்கள் இந்த ஐந்து பெயர்களுடன் சேவை சாதிக்கிறார். பாசுரத்துக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தந்தையானவன், எனக்கு வளர்ப்பு தாய் ஆனவன். இகுள் என்கிற பதத்துக்கு வளர்ப்பு தாய் இந்த பதம் கூட, இகுள் என்கிற தமிழ் பதம் கூட தற்போது வழக்காட்டிலே இல்லை.
என்னை பெற்ற தாயும் ஆனவன், பொன்னும் மணியும் போலே பிரகாசிக்கிறவன், எனக்கு உபகாரம் பண்ணுகிறவன், எனக்காக திருவிண்ணகர் வந்து சேர்ந்திருக்கிறவன். அவன் தனக்கு ஒப்பே இல்லாத அப்பன் தன் திருவடி நிழல் கீழே எனக்கு பாதுகாப்பு அளித்தார் என்று இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். மும்மணி கோவிலே தாயும் நீயே சாயை தந்துகத்தலின், தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின் என்ற பிறகு இணையில்லையாதலின் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. இதற்கு முன்னோடியாக இருக்கிறது இந்த திருவாய்மொழி பாசுரம். இந்த திருவாய்மொழி பாசுரத்திலேயும் என்னை பெற்றவள் என்று சொல்லிவிட்டு தன தாள் நிழலே என்று நிழல் தருவதை சொல்லிவிட்டு, என் அப்பன் என்று தந்தையானதை சொல்லிவிட்டு, முந்தி நிற்பவன் என்பதையும் மின்ன பொன் மதில் சூழி திருவிண்ணகர் சேர்ந்த அப்பன் என்று சொல்லிவிட்டு, காலையில் சொன்ன பிறகு ஒப்பில்லாதவன் என்பதை தன்பார் எல்லப்பன் என்று அருளி செய்திருக்கிறார். மும்மணி கோவிலே சொன்ன இந்த நாலந்து கருத்துகளும் இந்த பாசுரத்திலேயும் இருக்கின்றன. தாயானவன், தந்தையானவன், நிழல் தருபவன், முந்தி நிற்பவன், இணையில்லாதவன் என்றெல்லாம். ஆகையாலே இன்றைய நாலாவது கருத்திலே அடங்கிய நாலு திருநாமங்களிலே இதை இரண்டாவதாக கேட்டோம். இது மூன்றாவது ஒப்பிலியப்பன் கோவிலே ஒப்பிலியப்பனா உப்பிலியப்பனா எது அவருடைய திருநாமம் என்று மருள்வதற்கு இடம் உண்டு. ஆனால் அப்படியெல்லாம் ஆட்சேபிக்க வேண்டாம். ஆழ்வார் பாசுரத்திலே படி பார்த்தால் தன்னொப்பார் இல்லப்பன் என்கிறபடியினாலே ஒப்பிலியப்பன் என்ற திருநாமம் பொருந்தும். ஆனால் தல வரலாற்றுப்படி பார்த்தால் அந்த திவ்ய தேசத்து தல மகாத்மியத்தை தல புராணத்தை பார்த்தால் அவர் உப்பில்லாமல் அமுது செய்கிறார். இன்றைக்கும் கூட அவருக்கு சமர்ப்பிக்கிற பிரசாதத்திலே உப்பு சேர்ப்பது கிடையாது. அந்த காரணத்தினாலே அவருக்கு உப்பிலியப்பன் என்கிற திருநாமமும் பொருந்துகிறது. இரண்டுமே உண்டு, ஒப்பிலியப்பனே உப்பிலியப்பன். இப்போது இணையில்லை என்ற கருத்துக்கு ஒப்பிலியப்பன் என்ற திருநாமம் பொருந்துகிறது. இதுவரையில் அதுலன் என்று ஒரு திருநாமம், தன்னொப்பாரில்லப்பன் என்று ஒரு திருநாமம், ஒப்பிலியப்பன் என்று இப்பொழுதும் பிரசித்தமாக திருவிண்ணகர் திருத்தலத்திலே பெயருடன் சேவை சாதிக்கிறவன். இது மூன்றாவது திருநாமம் இணையில்லை என்பதிலே புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது கருத்துக்கான திருநாமங்கள். மூன்று கேட்டோம். நாலாவதாக தனக்குவமை இல்லாதான் என்ற திருநாமம். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்கிறது திருக்குறள். இந்த இணையில்லாமை என்பதை கடவுளுடைய முக்கிய பண்பாக அது எப்படி தெரிவிக்கிறது என்றால், கடவுள் என்று தனியாக ஒரு பதத்தை இல்லாமல் இணையில்லாதவன் என்று சொல்லி நிறுத்திவிட்டாலே அது கடவுள் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறளிலே தனக்குவமை இல்லாதவன் யார் என்று சொல்லி காண்பிக்கவில்லை. கடவுள் வாழ்த்திலே இருப்பதாலே அது கடவுளுக்கு பெயர் என்று புரிகிறது. இப்படி நாலு பெயர்களும் இணையில்லாதவன் என்ற அர்த்தத்திலே ஏற்பட்ட பெயர்கள் என்பது இணையில்லாதவன், இணை இல்லை என்பதற்கான இன்றைக்கு பார்க்க போகிற தாத்பரியங்களிலே இரண்டாவது. இதுவரை இணையில்லை என்பதற்கு இரண்டு தாத்பரியங்களை கேட்டோம். இப்பொழுது மூன்றாவது, பகவானுக்கு இணையில்லை என்பது மிகவும் வலுத்த கருத்து. எவ்வளவு வலுவான கருத்து என்றால், பகவானை தவிர மற்ற பேர் எல்லாரும் அவனை விட மிக மிக தாழ்ந்தவர்கள். ஒப்பீடே பண்ணக்கூடாது, அப்படி ஒப்பீடு பண்ணும்போது திட்டத்தில் கூட வைக்க முடியாதவர்கள் என்பதான். பரீட்சைகளிலே முதல் மாணவனுக்கும் இரண்டாம் மாணவனுக்கும் சில மதிப்பெண்கள் வித்தியாசம் இருக்கும், அது போல என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஒரு சமுத்திரத்துக்கும் அதனுடைய நீர் துளியினுடைய திவலைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசமோ அளவிலே அது போல என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்றைக்கு ஐந்தாவது கருத்து. இணை இல்லை என்றால் இணை எப்படி இல்லையே திருமா, அபியோடு இணையே கிடையாது. ஒரு ஸ்லோகம், பிரம்மா சிவ சக்த
பரமஸ்வராடிதி ஏதேபியஸ்ய மஹிமார்ணவ விப்ருஹஸ்தே. நான் முகன், சிவன், இந்திரன், பரமஸ்வராட் என்று எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாரும் கூட உன்னுடைய மகிமை என்கிற சமுத்திரத்திலே சின்ன சின்ன திவலைகள், தண்ணீர் பொட்டுகள் தான். ஆனாலும் கூட லோகத்திலே பல பேருக்கு ஒரு பிரமம் இருக்கத்தான் இருக்கிறது. ஒருவேளை திரிமூர்த்திகள் எல்லாம் சமமோ ஒருவருக்கொவர் என்று. பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற மூன்று பேரையும் சேர்த்து திரிமூர்த்திகள் என்று நாம் விவகரிக்கிறோம். எத்தனையோ பேர் இவர்கள் ஒருவருக்கொருவர் சமம் என்று நினைத்து விடுகிறார்கள். தேசிகர் வரதராஜ பஞ்சாசத்திலே எழுதுகிறார், மத்யே விரிஞ்சி சிவயோர் விஹிதாவதாரஹ சாதோஹி தத் உலகத்திலே சில பேர் பகவானே பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் சமமாக கூட நினைத்து விடுகிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது இணை இல்லை என்பதிலே மலைக்கும் மடுவுக்கும் போல வித்தியாசம் என்று சொல்ல வேண்டும் என்பதை சொல்லலாமோ என்று கேட்டால், விஷ்ணு என்கிற அவதாரம் திரிமூர்த்திகள் என்ற மூவரிலே நடுவிலே அமைந்ததாலே சிலருக்கு இந்த மறுப்பு ஏற்படுகிறது, இதிலே வியப்பில்லை. மத்ஸ்யாவதாரம் என்று ஒன்று, கூர்மாவதாரம் என்று ஒன்று, அதிலே மீனையாக ஆமையாக பெருமாள் அவதரிக்கும் பொழுது மற்ற மீன்களுடைய நடுவிலே அவை அவதரித்தார், மற்ற ஆமைகளுடைய நடுவிலே வாழ்ந்தால் என்பதாலே அவர் வெறும் மீனே ஆமையே என்று கூடத்தால் லோகத்தாரிலே பல பேருக்கு மருள் இருக்கிறது. அது போலவே இதுவும். அடுத்த கருத்து, இணையில்லை என்பதற்கு இணையாக சொல்லுகிற வஸ்துக்கள் எதுவும் உண்மையிலே இணையாகிவிடாது, அவையெல்லாம் ஈனோபமைகள் என்பது. ஈன உபமை என்றால் மீதமான உபமானம். கட்டுரைக்கில் தாமரை மின் கண்பாதம் கையொவ்வா சுட்டுரை தன் திருமேனி ஒவ்வாது என்று திருவாய்மொழி பாசுரம். பெருமாளுக்கு புண்டரீகாட்சன் என்று, இரண்ய வபுஷ் என்று பெயர். வேத மந்திரங்கள் எல்லாம் அப்படி வர்ணிக்கின்றன. புண்டரீகமேவ மக்னி என்று புண்டரீகத்தை உபமையாகத்தான் கூறுகிறது. இரண்யஸ்தஸ்துர் ஹிரண்யகேசஹா என்று இரண்யத்தை தான் உபமானமாக காண்பிக்கிறது. இதையெல்லாம் ஆராய்ந்தால் தாமரை போல கண்ணு, தங்கம் போல திருமேனி என்றெல்லாம் உவமைகளை கூறுவது வேதத்திலேயே இருக்கிறது என்பதை பார்த்தால் நமக்கு சந்தேகம் தோன்றுகிறது, இணையில்லை என்று சொல்லலாமோ. இருந்தாலும் இவை யாவும் ஹீன உவமைகளே என்று ஆழ்வாருடைய திருவுள்ளம். அப்பியாசம் என்பதற்கு ஒருவர் குரங்கினுடைய பிரஷ்டபாகம் என்று அர்த்தம் சொன்னார். அது அதிநிகீனமான உபமானம் என்று நாம் ஒதுக்குகிறோம். இருந்தாலும் கூட அலர்ந்த தாமரையை உபமானமாக சொன்னால் கூட அது கூட சீன உபமைதான் பகவானுக்கு. எது பொருத்தமான உபமானம் என்று கேட்டால் ஒன்றுமே கிடையாது. தாமரை உன் கண் பாதம் கைக்கு ஒப்பு கிடையாது, நல்ல பொன்னானது உன் திருமேனிக்கு ஒப்பு கிடையாது என்றெல்லாம் ஆழ்வார் சொல்கிறார். கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கையொவ்வா சுட்டுரைத்தனன் திருமேனி ஒவ்வாது. ஒவ்வாது உபமானம் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே இணை கிடையாது. மும்மணி கோவிலே இணை இல்லை என்று சொன்னதற்கு இதுவே தாத்பரியம். இணை இல்லை என்று சொல்லுகிற பல வசனங்கள் பகவானுக்கு இணையும் கிடையாது, பகவானை விட உயர்ந்தவனும் கிடையாது என்று இரண்டையும் சேர்த்து சொல்வது வழக்கம் எத்தனையோ வசனங்கள்ல. என்று ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து, அவனுக்கு இணையும் கிடையாது, அவனை விட உயர்ந்தவனும் கிடையாது, அதிகமானவனும் கிடையாது என்று. இதை அடியோற்றி ஒரு உபபிரம்மணமான ஸ்ருதி வாக்கியம், நத்வத்தமோஸ்யப்யதிகஸ்புதோன்யஹ லோகத்ரயேப்யப்ரதிமப்ரப
சமமானவனும் கிடையாது. உன்னை விட அதிகமானவன் வேறு எங்கே இருக்க போகிறான்? மூன்று உலகங்களிலேயும் இணையில்லாத பிரபாவம் கொண்டவனே என்று சுட்டி காட்டுகிறது. நான் ஒரு தடவை ஈடும் எடுப்புமில் ஈசனை என்ற திருவாய் மொழிக்கு அவனுக்கு ஈடும் கிடையாது எடுப்பும் கிடையாது என்பதற்கு இணையும் கிடையாது அதிகமானவனும் கிடையாது என்று என்பதைத்தான் இங்கே சொல்லி இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் பகவத் விஷயத்திலே பார்த்தால் அர்த்தம் வேறாக இருக்கிறது. ஈடு கிடையாது எடுப்பு கிடையாது என்றால் பகவான் யாரையும் அநாதரம் பண்ணுவதும் கிடையாது ஸ்வீகாரம் பண்ணுவதும் கிடையாது என்று அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள். இன்னொரு திருவாய் மொழி இருக்கிறது, அதிலே இதுதான் அர்த்தம். அவனுக்கு ஒத்தவரும் கிடையாது மிக்கவரும் கிடையாது என்று சொல்லும் பொழுது அவனுக்கு சமமானவரும் கிடையாது அவனை விட அதிகமானவரும் கிடையாது. அவனுக்கு அவன் தரித்திரன், சமம் இல்லாதவன் அதிகம் இல்லாதவன், ஒத்தார் மிக்காரை இலையாயவன் என்று சிவாஷ்யத்திலே நிரஸ்த சமாத்தியதிக சம்பாவனஹ என்று ஒரு விசேஷணம் விடுவார் பகவானுக்கு. சம்பாவனை கூட கிடையாது. ஒருவேளை இவன் அவருக்கு சமமாகவோ அதிகமாகவோ இருப்பானோ என்று நினைத்து பார்ப்பதற்கு கூட ஒரு ஆள் கிடையாது. இந்த சம்பாவனமே நிரஸ்தமானது என்கிறார். என்னை பெற்ற ஆயாய் தந்தையாய் என்று இதே திருவாய்மொழி வரியிலே பின்னால் இருப்பதை சேர்த்து பார்த்தார் தார்மிகாரி திருவாய் மொழியிலே மும்மணி கோவை வரியோடு நன்றாக பொருந்துகிறது. இன்னும் ஒரே ஒரு கருத்து இன்றைக்கு கடைசி கருத்து, இணை இல்லை என்பதற்கு யாராவது அவனுக்கு இணை இருப்பதாக நினைத்து கொண்டால் இவனும் இந்த நாராயணன் போலே இன்னொரு தேவதையும் இணை என்று நினைத்து கொண்டு விட்டால் அது மகா பாபம் என்கிறார் மகர்ஷி. ஏது சாமான்ய பாவேன மன்யந்தே புருஷோத்தமம் தேவை பாஷண்டினோஜேயா சர்வ கர்ம பகிஷ்கிருதாஹ என்று பிரமாண வாக்கியம். பகவானுக்கும் இணை உண்டு, அவனுக்கும் சமானமானவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்தாலே சாமான்ய பாவேன மன்யந்தே சே புருஷோத்தமனை போய் வேறொருவனுக்கு இணையாக நினைத்து விட்டால் என்னாகும் என்றால் இந்த எண்ணம் பெரிய தீங்குகளை விளைவிக்கும். தேவை பாஷண்டினஹ, அவர்கள் பாஷண்டிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். சர்வ கர்ம பகிஷ்கிருதாஹ, எல்லா வேத கர்மங்களிலிருந்தும் பகிஷ்காரம் பண்ண வேண்டியவர்கள் அவர்கள், எதற்குமே தகுதி இல்லாதவர்கள். ஆகையாலே இணை இல்லை என்பது நம் சம்பிரதாயத்திலே முக்கிய கருத்து. இதுவரை இணை இல்லை ஆதலின் என்பதனுடைய ஐந்தாறு தாத்பரியங்களை கேட்டோம். அடுத்த வாரம் துய்யனும் நீயே செய்யாளுரைதலின் என்கிற பத்தாவது வரியினுடைய அர்த்தங்களை கேட்டு மகிழப் போகிறோம். ஸ்ரீ திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.